வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இந்த காலத்தில் என்ன அப்படின்னா, ஒரு அளவு பிளவுஸை அளவு எடுத்து வெட்டுற மெத்தேடு. இப்போ நம்ம வந்து உடம்பு அளவு எடுத்து கட்டிங் பண்ண மெத்தேடு தான். இப்போ நம்ம அந்த பிளவுஸை தான் அளவு எடுக்கிற மாதிரியான முறையில் நம்ம கொண்டு வரப்போகிறோம். அளவு பிளவுஸ் அளவு எடுத்து கட் பண்ணுறதுக்கும், அளவு பிளவுஸ் அப்படியே போட்டு வெட்டுறதுக்கும், உடம்புலேருந்து அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறதும், இந்த மூணுமே வந்து தொடர்புடையதான ஒரே ஆளுக்கு ஒரே மாதிரி இருக்கா இல்லை மாற்றங்களாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒருத்தருக்கு அளவு எடுத்து தச்சிருப்பாங்க, ஒருத்தர் இடத்துல அளவு எடுத்து தச்சு கொடுத்துருவாங்க. அந்த பிளவுஸை அளவு பிளவுஸாக கொடுப்பாங்க. நம்ம அந்த அளவு பிளவுஸை போட்டு வெட்டும்பொழுது என்ன நடக்குது, அந்த அளவு பிளவுஸை அளவு எடுத்துகிட்டு வெட்டினா என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்மளே அதை மூணுமே செய்யும்பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. இப்போ நானே பண்ணுறேன் அந்த விஷயத்தை, அளவு உடம்பு அளவு எடுத்துருக்கேன், அவங்களுக்கு கட் பண்ணி தச்சிட்டோம். இப்போ அந்த பிளவுஸை அளவு எடுத்து வெட்டினா எப்படி வருது, அந்த பிளவுஸை போட்டு வெட்டினா என்ன வரப்போகுது எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவு தான். இது எதுக்காக நம்ம அளவு எடுத்து வெட்டுற முறை வந்து சரியா, அளவு பிளவுஸை அளவு எடுத்து வெட்டுற முறை சரியா, அப்போனா அதை எப்படி நம்ம அளவு எடுக்கணும், அளவு எடுத்து வெட்டும்போது எந்தெந்த விஷயத்தை கவனிக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மேம்போக்காக நம்ம அளவு எடுத்து நம்ம வெட்டுறோம் இல்லையா, அப்போ அது சரியாக வருமா இல்லை, எவ்வளோ விஷயத்தை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நான் தெரியணும். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயம் அது. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு டவுட்லேயே இருக்கும் நிறைய விஷயத்தில், நம்ம கட்டிங் பண்ண ஏற்கனவே ஒரு அளவு பிளவுஸ் வச்சு வெட்டின மெத்தேடு இப்போ போன காலம் இல்லை போட்டிருந்தோம், அளவு பிளவுஸ் வச்சு பர்ஃபெக்டாக செய்கிற மெத்தேடில் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லாம் மைனஸ் ஆயிருந்து எவ்வளோ தூரம் நெக்கு ஒரு அகலமாக இருந்தது அதையும் நம்ம பார்த்தோம். அதை கட் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா அது கம்மியாக தெரிஞ்சுது. ஆனால் நான் அதை உங்களோட பகிரல, நான் அந்த அளவு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுற முறை தான் நான் சொல்லியிருந்தேன். இது எப்படி இந்த முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற இயல்பான நிலைக்கு வரும்போது எப்படி இருக்குன்றத நான் உங்களோட பகிரல. ஆனால் இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம், எப்படி இதை வந்து கட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ட்டு வச்சோன்றது. கண் கூட நம்ம கட் பண்ணது இப்போ தான் பார்த்து கட் பண்ணோம். அந்த பிளவுஸ் அப்படியே இதில் கொண்டு இப்போ அளவு எடுத்து வெட்ட போகிற மெத்தேடில் பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி காமிக்குது, அப்போ இது எது சரியான வரும், எது எந்த முறை நம்ம அதை வந்து மேம்படுத்துறதுக்கான விஷயத்த என்ன பண்ணலாம், அளவு பிளவுஸ் அளவு எடுத்து வெட்டுறதுக்கு என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சின்ன பதிவு தான், வாங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த பிளவுஸ் தான் நம்ம வந்து தச்ச பிளவுஸ். இப்போ சமீபத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் டாட் கணக்கீடு எல்லாம் போட்டு நம்ம வந்து மேம்படுத்தி வந்த விஷயங்களில் நம்ம பண்ண கட்டிங் இது. நிறைய விஷயத்தை நம்ம மேம்படுத்தி வந்துட்டுருக்கோம், ஒரு ஒரு விஷயத்தையுமே கவனித்து நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து பர்ஃபெக்டாக இப்போ தச்சு ரெடி ஆகிடுச்சு, இப்போ கஸ்டமர் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே நான் வந்து ஒரு செக்கிங் பண்ணலாம்னு நல்லா விரிச்சு வச்சு நல்லா செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம இந்த பிளவுஸை அளவு எடுத்து வெட்டினோன்னா என்ன இருக்கும், ஏன்னா இந்த பிளவுஸ் இப்போ கட்டிங்கில் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அளவு மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 4 இன்ச்சுக்கு மேலே இருந்தது, ப்ளஸ் மைனஸ் பண்ணும்பொழுது 5 இன்ச்சாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இடுப்புக்கும் நடுபாடிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 7 இன்ச் இருந்தது, ப்ளஸ் மைனஸ் பண்ணும்பொழுது 8 இன்ச்சாக மாறிச்சு. மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் 4 இன்ச்சாக இருந்தது, 6 இன்ச்சாக மாறிச்சு. ஏன்னா மேல் நடுபாடியை வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம், மேல்பாடியும் ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். அந்த கணக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதோட மெத்தடில் நம்ம கட் பண்ணோம். இந்த இதை பார்க்குறவங்க இதுக்கு போன மெத்தட் கட்டிங் வீடியோ, அதுக்கு முன்னாடி அந்த அளவுகளை நம்ம பிரிக்கிறது எப்படிலாம் டாட்டை பிரிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துருங்க. நிறைய மேம்படணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னடா இது இவ்வளோ விஷயமா இருக்குது, இவ்வளோ புரிய மாட்டேது, இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் கடந்து போகலாம். வேலையை கற்றுக்கணும், நம்ம இன்னும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் பார்க்கலாம், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ எனக்கு நமக்குள்ள விஷயங்கள் நம்ம மேம்படுற விஷயத்தை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிளவுஸை நம்ம அளவு எடுத்து வெட்டுறோம் அப்படின்னா இதுதான் வந்து ரெடியான பிளவுஸ் இப்போ. அளவுக்கு கஸ்டமர் கொடுத்தாலும் நம்ம அளவு எடுத்து வெட்டுறதுக்கு இப்படி தான் இயல்பான நிலையில் போட்டு சோல்டர்லாம் கட் பண்ணி, இப்போ இடுப்பு நம்ம இடுப்பை டைட்டாக இப்படி கச்சிதமாக டைட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சோல்டரோட இது எங்கே இருக்குமோ அந்த இயல்பு நிலைக்கு வந்துடும், அதை எவ்வளோ மைனஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இவங்க நான் சுருக்கமே இல்லாமல் தட்டி வச்சுருக்கேன்னா இதில் எவ்வளோ இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இயல்பான நிலையில் இருக்குது, கரெக்டாக இயல்பான நிலையில் அப்படி நான் கரெக்டாக தட்டும் பொழுது இப்போ 14 இன்ச் இருக்குது, ஓகேவா, 14 இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, ஏ வந்து 10 இருக்குது. சின்ன ஷோல்டர் 2 இன்ச் இருக்குது, இந்த பக்கமும் 2 இன்ச் இருக்குது சின்ன ஷோல்டரு. கரெக்டாக இந்த கஸ்டமர் வந்து சின்ன ஷோல்டர் 2 இன்ச் வேணும், நெக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்கு எனக்கு அகலமாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இதை கட்டிங் பண்ணும்பொழுது இதை என்ன செஞ்சோன்றதை நான் சொல்கிறேன். இதை கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷோல்டர் வந்து 15 இன்ச் இருந்தது, அதில் வந்து 3.5 இன்ச் மைனஸ் பண்ணோம். ஃப்ரெண்டு நெக்கு 7.5, அதில் பாதி 3.5 மைனஸ் பண்ணோம். 3.5 மைனஸ் பண்ணிட்டு 11.5 வச்சோம். ஆனால் 11.5 வச்சோம், இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, 11.5 வச்ச இடத்துல இப்போ 14 இருக்குது. ஆனால் இவங்களோட அளவு வந்து 15, இன்னும் 1 இன்ச் மட்டும் இது இன்னும் விரியும், போடும்பொழுது அவங்களுக்கு இன்னும் 1 இன்ச் மட்டும் விரியும், 15 கிட்ட போய் நிற்கும். 14 இன்ச்சு கிட்ட இப்போ வந்து நிற்கிது, கரெக்டாக போடும்போது 14 இன்ச்சில் வந்து நிற்கிது. நம்ம இப்போ நம்ம இதை அளவு எடுத்தோம் அப்படின்னா 14 இன்ச் ஷோல்டரு, 10 இன்ச் அகலம் நெக்கு, ஓகேவா. இந்த அகலத்தை வச்சு நம்ம கட் பண்ணோம், ஏன்னா அளவு இப்போ அளவு பிளவுஸ் அளவு எடுத்தோம்னா அப்படின்னா நம்ம அளவு எடுப்போம். அப்போ அந்த மாதிரி வச்சு கட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது திறக்கும் பொழுது எங்கே என்ன ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது உங்ககிட்டயே விட்டுருக்கேன், ஏன்னா இதெல்லாம் ஒரு புது அனுபவங்கள் தான். இப்போ இதே சில இதில் பார்த்தீங்கன்னா
சில பிளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்போ இப்படி இருக்கும். இப்போ இது வந்து இந்த இப்போ நம்ம இதே 11.5 இன்ச் வர்ற மாதிரினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 11.5 இன்ச் கிட்ட வந்தால் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இது இப்போ 11 இருக்குது, இன்னும் ஒரு 6 இன்ச் ரைட்டை நகர்த்திக்கலாம். 11.5 இப்போ கரெக்டாக 11 இருக்குது. கழுத்தோட அகலத்தில் வந்து 7.5 இன்ச் இருக்குது. நம்ம கழுத்தோட அகலமும் 7.5 தான் வச்சுருக்கோம், 11 தான் வச்சோம். இதுதான் இப்போ வச்சுருக்கிற இயல்பான நிலை, கட் பண்ணுறதுக்கு இயல்பான நிலை. ஆனால் நம்ம இப்படி லூஸ் கூட வைக்க மாட்டோம் இல்லையா. இப்போ நம்ம இது போடும்பொழுது என்ன இருக்குது, இப்படி நம்ம அளவு பிளஸ் கொடுத்தாக்கா இப்படி தட்டி கொடுத்து இப்படி தான் நம்ம வச்சு கரெக்டாக அளவு எடுக்கணும். அதுதான் முறையாக அளவு எடுத்து வெட்டுறதா இருந்தால் அப்படி தான் வெட்டணும். எல்லோரும் அப்படி தான் பண்ணுறீங்க. எல்லாம் நிறைய அண்ணன்மார்கள் குருமார்கள் எல்லாமே அப்படி பண்ணுறது. அப்படி தான் நான் வந்து இது வரைக்கும் அளவு பிளஸ் அளவு எடுத்து கட் பண்ணலை. சில அளவுகள் மட்டும் அளவு எடுத்துப்பேன், மீதியெல்லாம் போட்டு தான் வெட்டுவேன். அளவு பிளஸ் வச்சு டேரெக்டாக போட்டு வெட்டுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தயக்கத்துலேயும் நான் பண்ணலை. ஆனால் இப்போ இது வந்து விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இப்போ விரிஞ்சிருக்கு. இப்போ விரிஞ்சிருக்க நிலையில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 13.5 முக்கால்கிட்ட வருது. ஆனால் கரெக்டாக இன்னும் இந்த சுருக்கங்கள் இல்லாமல் பாருங்க, சுருக்கமும் இல்லாமல் தன்னிலைக்கு மாற்றணும்னா இதோட இயல்பான நிலைக்கு தன்னிலைக்கு மாற்றும்போது 14 வருது. சரியா, கரெக்டாக 14 வருது. 14 உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு 10 காமிக்குது. ஓகேவா, அதுதான் கரெக்டான ஒரு இயல்பான நிலையாக இருக்குது. அப்போ நம்ம இதை கட் பண்ணுறதா இருந்தால் நெக்கோட அகலம் வந்து 10, ஷோல்டரோட அளவு வந்து 14, சின்ன ஷோல்டர் வந்து 2 வச்சு கட் பண்ணுவோம். அப்போ அதை போட்டால் என்ன நிலைமையில வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இது. இது எதனால மாதிரி வந்திருக்கும், இது என்னன்றது நீங்கள் எனக்கு கருத்தில் சொல்லுங்கள். இது இப்போ நம்ம வந்து கட் பண்ணும்பொழுது கட் பண்ண வீடியோ நான் உங்கள் முன்னாடியே காமிச்சேன். இதுதான் இந்த ப்ளவுஸ் தான், அது பாண்டர் பாறை ஒன்று இதெல்லாம் எடுத்தோம் இல்லையா, இந்த ப்ளவுஸ் தான் அது. இப்போ ஏன் இந்த மாதிரி மாறிச்சு, அப்போ நம்ம இதை வந்து இந்த ப்ளவுஸை போட்டு வெட்டுறது சரியாக இருக்குமா, இதுவுமே அளவு ப்ளவுஸ் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அளவில் நோட் பண்ணி வச்சுக்கோம், அப்படியே வெட்டிடலாம். இப்போ இது இதே மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க, வேறு இடத்துல எங்கேயும் தைச்சது, அவங்க அளவு காரணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அளவு ப்ளவுஸ் தான் நம்மகிட்ட வரும். அந்த அளவு ப்ளவுஸ் நம்மகிட்ட வரும்பொழுது அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி அளவு எடுத்து வெட்டுற மெத்தடாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 14 இன்ச் சோல்டு 15 அகலம் நெக்கு அகலம் அப்படி தான் வைப்போம், வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நான் வெட்டுறதா இருந்தால் என்ன செய்வேன்னா அளவு பிளஸ் அப்படியே போட்டு வெட்டுவேன். அளவு எடுக்கிறதுக்குன்னா சில எந்தெந்த விஷயத்தில் அளவு எடுக்கணும்னா டாட் பாயிண்ட்டு அதை மட்டும் அளவு எடுப்பேன். இப்போ நம்ம அளவு எடுத்து கட்டிங் முறை கொண்டு வரலாம்னு இருக்கும். நிறைய மாணவர்கள் கேட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து இதை போட்டு வெட்டுறதுக்கு அதை அளவு பிளஸ் வச்சு வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது, எங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த துணியோட பழகலை, துணி வந்து நழுவுது, இப்படி போகுது அப்படி போகுது, நழுவிடுது, இப்படி வெட்டும்போதுனா கரெக்டாக உட்கார மாட்டேது. அதனால் எங்களுக்கு அளவு 1 இன்ச் போய் அளவு எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்குமே, அதனால் எங்களுக்கு அளவு எடுத்து சொல்லித்தர மெத்தட் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு விஷயத்தையும் நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு அதை தெளிவான விஷயத்தை நம்ம பகிரணுன்றதுக்காக நான் இன்னும் பகிராமல் இருக்கேன். இப்போ அதுக்காக தான் இதை நான் வந்து ஒரு செக்கிங் பண்ணினேன், தைச்சிட்டோம். இப்போ நம்ம அளவு எடுக்கிறாங்க, இதை எப்படி அளவு எடுக்கலான்னு. அப்போ இதை பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சது இயல்பு விரிஞ்ச நிலையில் இருக்குது. இப்படி இருந்தா ஓகே, இப்போ விரிஞ்ச நிலையில் இருக்குது. இது வந்து போடுற நிலையில் இருக்குது. சரியா, இது வந்து போட்டுக்கிற மாதிரி. இப்போ இவங்களுக்கு போடும்பொழுது இன்றைக்கு மேலே விரியாது கரெக்டாக, அது 1 இன்ச் 15 இன்ச் சோல்டர் நம்ம எடுத்த அளவு 15, அந்த 15 கிட்ட போய் உட்காரும். அப்போ இது விரிகிற நிலைமை இல்லை, எங்கேயாவது சுருக்கமே நீ வராது. நம்ம இப்படி வச்சுருந்தோன்னா அது இப்படி திறக்கும் பொழுது இங்கே மடிப்புழுகும். அதனால நம்ம கட்டிங் மெத்தடே மாற்றிக்கிட்டு இது கரெக்டாக போய் உட்காடுற மாதிரி கூடுதலாக போட்டு கட்டிங் முறை கொண்டு வந்திருக்கோம். இந்த முறை வந்து அவங்களுக்கு சுருக்கங்களே வராமல் இருக்கிறதுக்காக. அப்போ இந்த மெத்தடை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அளவு நம்மகிட்ட வந்திருந்தா நம்ம என்ன செய்வோம், அளவு பிளஸை போட்டு வெட்ட முடியலாதவங்கனா அப்போ என்ன செய்யணும், அளவு பிளஸை போட்டு வெட்ட போகிறேன்னா எப்படி வெட்டுவேன், இப்படி எடுத்துகிட்டு வருவேன். இந்த இடுப்பு இதெல்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணுவோம். இந்த சென்டர் பக்கத்தை பார்ப்போம், இந்த பாகத்தை இப்படி நேராக இப்படி கரெக்டாக உட்கார வைப்போம். இதில் இப்படி நேராக இந்த சோல்டு சேருதான்னு பார்ப்போம். அப்படி வச்சு பார்க்கும் பொழுது மார்க் போடும் பொழுது இது இயல்பான நிலைக்கு வந்துடும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நாம் அப்படி வெட்டி கொடுத்த பிளவுஸ் எதுவுமே கம்ப்ளைண்ட் வரல. இந்த பிளவுஸை அளவு எடுக்காமல் அதே வச்சு வெட்டி கொடுத்த பிளவுஸு இங்கேயும் நம்ம சென்டர் பார்ப்போம், இங்கேயும் சென்டர் பார்ப்போம். இதோட இயல்பான நிலையில் இப்படி கரெக்டாக வச்சு இது இந்த சுருக்கத்தெல்லாம் எடுத்து விட்டு இங்கே டாட்டுக்கான பாயிண்ட் வரும்போது இதை தூக்கி வச்சு அப்படி எடுக்கும் பொழுது இந்த இந்த பாவம் கரெக்டான விதத்தில் உட்காந்து நமக்கு அது கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம அப்படி தான் வெட்டி கொடுத்து செஞ்சு கொடுத்து நிறைய பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அளவு பிளஸில் போட்டு வெட்டினதில் எந்த கம்ப்ளைண்ட் வரல. ஆனால் அளவு பிளஸ் அளவு எடுத்து வெட்டும் பொழுது கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்றேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எதனால் அந்த மாதிரி ஆச்சுன்றது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் அது மீதி எதனால் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சதுன்னா உங்களோட அடுத்த காலையில் நம்ம பகிர்வோம். இதெல்லாம் நம்மளோட மேம்படுத்துறதுக்காகவே இந்த விஷயத்தை நம்ம பகிர்றோம். நன்றி.